me a god. You call me a god. ரஷ்ய அதிபர் புட்டின் எங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஹெட்லைனாக மாறி போய் நிற்குது ஜியோ பாலிட்டிக்ஸில். ஏன்னா உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்திகளில் ஒரு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து தொடர்ந்து தனது புரட்சிகரமான திட்டங்களினாலையும் போர் முறைகளினாலையும் மேற்குலக நாடுகளையே திணறடிச்சு வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் யார் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தேதியில் புட்டின் ஒரு ஆள் தான். 22 ஆண்டுகளாக சிறப்பான ஒரு ஆட்சி, அவரை மாதிரி வந்து இவ்வளவு காலம் ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போர் தொடுத்த நபர்கள் அப்படிங்கிறது யாரையுமே பார்க்க முடியாது. நம்ம வாழக்கூடிய நூற்றாண்டில் நம்ம வணங்க வேண்டிய ஒரு தலைவர் யார் அப்படின்னா ரஷ்ய அதிபர் புட்டின். அப்படிப்பட்டவர் வடகொரியாவுக்கு போயிருக்கார். வடகொரியா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து செயற்கைக்கோள்லாம் ஏவக்கூடிய ஒரு நாடு. பட் அவங்கள பற்றின நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறையா இருக்குது. பெண்களை அவர்கள் நடத்தக்கூடிய விதம், அது மட்டுமல்ல அவங்க நாட்டில் சோத்துக்கே வழி இல்லை ஆனால் செயற்கைக்கோள் விடுறாங்க. அந்த நாட்டில் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே இல்லை ஆனால் இராணுவத்தை பயங்கரமாக கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம படிச்சிருப்போம். பட் வடகொரியாவை பற்றிய உண்மையான விடயங்கள் அப்படிங்கிறது அதுவல்ல. வடகொரியா ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு அப்படின்னு தான் அறியப்படுது. அது மட்டுமல்ல, அவங்க வம்சாவளியாக ஒரு கிம்மினுடைய அப்பாவும் அதிபராக இருந்தார். அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய அப்பாவை போய் நேரடியாக சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு அனுபவம் மிக்க ஒரு தலைவர் தான் ரஷ்ய அதிபர் புட்டின். இந்த கிம்மினுடைய அப்பாவும் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போ வந்து இவர் வந்து கிம் வந்து இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவருடைய பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டுருக்காங்க. அப்போ வடகொரியாவில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உள்ளவங்க தான் ஆள போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு. பட் ரஷ்யாவை பொறுத்தளவில் அப்படி இல்லை. ரஷ்யாவினுடைய அதிபர் மட்டும்தான் அங்கே அறியப்படுகிறார். அவருடைய பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க உலகத்துக்கு யாருக்கும் வெளிச்சம் போட்டு ரஷ்ய அதிபர் காட்டலை. வாரிசு அரசியலை அவர் விரும்புவதாகவும் தெரியல. இது ரெண்டுமே ரஷ்யாவை பற்றி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கம்யூனிஸ்ட் நாடுகளை பலப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பேரில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து உடைந்து போன சோவியத் ரஷ்யாவை மீண்டெடுக்க பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உதாரணமாக உக்ரைன் ரஷ்யாவோடு இணைந்த ஒரு பகுதி, இப்போது உக்ரைனில் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நடத்துகிறேங்கிற பேரில் ரஷ்ய அதிபர் புட்டின் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்போ வடகொரிய அதிபரை நேரடியாக போய் பார்க்க போகிறார். டோட்டலாக வந்து எனக்கு தெரிஞ்சு 24 வருடம் கழித்து வந்து போய் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இரவு நேரத்தில் வடகொரியாவுக்கு போயிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அங்கேயே தான் நைட்டு தங்கினார். அதற்கு பிறகு காலையில் எந்திரிச்சதற்கு பிறகு வந்து அஃபீஷியலான நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின். அப்போது வடகொரிய அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் இடையில் இருந்த அந்த நட்புறவு அப்படிங்கிறது ஹெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப அழகாக இருந்தது. வடகொரிய அதிபரை பொறுத்தளவில் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தலைவராக அறியப்படுகிறார். ஏன்னா மேற்குலக நாடுகளால் புறந்தள்ளப்பட்டவர். ஆனால் இந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டினால் இவ்வளவு தூரம் வந்து ஒரு நட்பு வளையத்துக்குள்ள அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இது அமெரிக்காவுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காரை அந்த ஒரு காரில் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணப்பட போகக்கூடிய காட்சி, அந்த காட்சியில் வந்து ரொம்ப அழகாக வந்து ரெண்டு பேரும் வந்து நீங்கள் முதல்ல போங்க, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போய் உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு. ஃபஸ்ட்டு உள்ளே என்றாக வேண்டியது யார் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் முதல்ல உட்காருங்கன்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறது, அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவங்க அந்த இடத்துல செயல்பாடாக பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது. இதெல்லாத்தையும் கடந்து வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு இன்னொரு வேறொரு இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது புட்டின் அவர்களே டைரெக்டாக வண்டி எடுத்து ஓட்டினார். அந்த காட்சிகளும் அரங்கேறிச்சு. புட்டின் கார் எடுத்து ஓட்டுறாரு, அவருக்கு பக்கத்து சீட்லேயே வந்து கிம்மும் உட்காந்துருக்காரு, பின்னாடி ஒரு டிரான்ஸ்லேட்டர். இந்த டிரான்ஸ்லேட்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரோட மொழியுமே தெரியாது, அதனால் இந்த டிரான்ஸ்லேட்டர்களுடைய உதவியோடு தான் ரெண்டு பேரும் பேசிக்கவே செய்வாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் இடையில வந்து ஒரு முக்கியமான ஒரு மொழி தெரியாட்டி கூட ரெண்டு பேருக்கு இடையில அந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப நட்புங்கிறத விட ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் இடையில இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதல் திறன் இருக்குன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. இதை தாண்டி ஒரு ரெண்டு நாய்க்குட்டி, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வந்து நாய்கள் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வந்து குழந்தைகளும் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் வந்து ஒரு புறம் இராணுவ அணிவகுப்பு, இன்னொரு புறம் குழந்தைகளை வச்சு ஒரு பெரிய
அணிவகுப்பு முகவளர்ச்சியோடு வந்து புட்டினை வந்து வரவேற்ற நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. ரெண்டு வெள்ளை கலர் நாய்க்குட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து புலிகளுடைய ஜீன்களை மையமாக வச்சு உருவாக்கின நாய்க்குட்டி அப்படிங்கிறாங்க. அந்த ரெண்டு வெள்ளை கலர் நாய்க்குட்டியும் வந்து புட்டினுக்காக கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு ரஷ்யாவுக்கு. ஏற்கனவே வடகொரிய அதிபர் கிம் வந்து ரஷ்யாவுக்கு வந்தப்போ ரஷ்ய அதிபர் பயன்படுத்தின காரையே வந்து வடகொரியாவுக்கு அனுப்பிச்சி வச்சாரு ரஷ்ய அதிபர் புட்டின். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து இந்த பரிசுகளை பரிமாறிக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா கருதுறாங்க. நினைவலைகளோடு அது எப்பயுமே இருக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு ஞாபகார்த்தமான ஒரு விஷயம் நட்புக்குள்ள அப்படிங்கிற அளவில். ஏன்னா ஒரு நண்பன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்த பொருட்கள்லாம் நமக்கு இன்னமும் அதை ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வடகொரிய அதிகாரிகளுக்கும் புட்டினுடைய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் நடந்த வாக்குவாதம், ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நல்ல நட்புறவு இருக்குன்னு சொன்னோம். பட் அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோக்காலை சரியாக ஃபாலோ பண்ணாத அதனுடைய விளைவு ரஷ்ய அமைச்சர்கள் வந்து வடகொரிய அதிகாரிகள்கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா ஒரு ஹாலு, அந்த ஹாலில் மீட்டிங்கு, ரஷ்ய அஃபீஷியல்ஸ்லாம் உள்ளே வந்து உக்காந்துட்டாங்க, வடகொரியாவினுடைய அஃபீஷியல்ஸும் உள்ளே வந்து உக்காந்துருக்காங்க. பட் கிம் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் இன்னொரு நாட்டினுடைய அஃபீஷியல்ஸ்லாம் உள்ளே வரணுங்கிறது அவங்களுடைய புரோட்டோக்கால். ஸோ வடகொரியாவினுடைய அஃபீஷியல்ஸ்லாம் உக்காந்துருக்காங்கிறதுனால டக்குன்னு வந்து ரஷ்ய அஃபீஷியல்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததற்கு பிறகு வடகொரிய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, கிம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வரக்கூடாது, இது எங்களுடைய புரோட்டோக்கால், வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நாங்கள் இதுக்காக தானே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, சாரி இது எங்களோட புரோட்டோக்கால், வெளில போங்கன்னு சொன்னோன்னே அவங்க வெளியில் போகக்கூடிய காட்சி இது எல்லாமே வந்து வடகொரியனுடைய அந்த லைவ் ஊடகத்துலேயே வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. பட் வந்து இது கொஞ்சம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் வெளியிட முடியல. பட் அந்த மாதிரியான நிகழ்வுகளும் நடந்தது. இந்த நிகழ்வுகளில் ரெண்டு நாள் பயணம் வடகொரியாவில் அதை முடிச்சுட்டு ரஷ்ய அதிபர் புடின் வந்து இப்போது வியட்நாம் பயணம் பண்ணியிருக்கார். இந்த வியட்நாமுக்கு அவர் போகிறது அப்படிங்கிறது அங்கே போனதற்கு பிறகு அதனுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய டூ லாம் அவரை சந்தித்து பேசியிருக்கார். அது மட்டும் கிடையாது, இந்த டூ லேமை சந்திக்கிறதுக்காக வந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி வந்து பயணப்பட்டிருக்காரு ரஷ்ய அதிபர் புடின். வடகொரியாவில் இருந்து வியட்நாமுக்கு வந்து 3000 கிலோமீட்டரை தாண்டி இருக்கும், 3243 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அதை தாண்டி வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் வந்து வியட்நாமுக்கு போகிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பயங்கர எரிச்சலை கலைச்சது. நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் வியட்நாம் பற்றி. வியட்நாமோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவுங்கிறது 1000 ஆண்டுகளாக ரெண்டு கம்யூனிஸ்ட நாடுகளை வந்து நம்ம ஒரு இணைப்பில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமான ஒரு நிகழ்வு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய நட்பே தொடங்கிருச்சு, இன்னும் 1000 ஆண்டுகள் நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புடின் வந்து வியட்நாம் போய் பேசியிருக்கக்கூடிய நிகழ்வு. வியட்நாமில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் வியட்நாமில் விவசாயிகளால் நடத்தப்பட்ட கொரில்லா தாக்குதலினால் அமெரிக்கா பயந்து ஓடி போன நிகழ்வுகள், இது எல்லாமே வழி நிறைந்த நிகழ்வுகளாக வியட்நாம் மக்கள் பார்க்குறாங்க. அந்த வகையில் கம்யூனிசத்தை பேஸாக இருக்கக்கூடிய வியட்நாமுக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் போயிருக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈவன் வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் போயிருக்கிறதும் அமெரிக்காவால் தாங்க முடியல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்காவினுடைய பிளிங்கன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வடகொரியாவுக்கு வந்து ரஷ்ய அதிபர் போயிருக்கிறதுங்கிறது இந்த உக்ரைன் போரில் ஆயுதங்கள் கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா ரஷ்யா வந்து தோத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொய்யான விஷயங்களை பிளிங்கன் வந்து சொன்னதாக ஊடகங்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படி வந்து ரஷ்யா மீது பலிபடக்கூடிய வேலைகளை மட்டுமே வந்து அமெரிக்கா செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்கிறாங்க. பட் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறதும் சரி, வியட்நாமில் இருக்கக்கூடிய அந்த பிரசிடெண்ட்டை நேரடியாக சந்தித்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் சரி, ஆயுத பரிமாற்றங்களாகட்டும், தொழில்நுட்ப உதவிகளாகட்டும், இராணுவ தளவாடங்களாகட்டும், எல்லாத்தையும் தாண்டி ரஷ்யா கிட்ட வீட்டோ அந்தஸ்து இருக்குது. அதை வந்து வடகொரியாவுக்கு ஆதரவாக எந்த இடத்திலும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யாவுக்கு இருக்குங்கிறதையும் வடகொரிய அதிபர் புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ உலகளாவிய அளவில் தனித்து விடப்பட்ட வடகொரியாவோடு தனது நெருங்கிய நட்பை ஏற்படுத்தி கொண்டும், ஆப்பிரிக்க நாடுகள்லையும் வந்து ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து ஆப்பிரிக்க நாடுகள், நைஜர் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் தனிமைப்படுத்தியிருக்காரு. ஸோ ஃப்ரான்ஸை வந்து கலட்டி விட்டுட்டு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே ரஷ்யாவின் பக்கம் வந்துட்டாங்க, ஈவன் தென்னாப்பிரிக்கா வந்து கொண்டு. அந்த அளவுக்கு வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் மேலே எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஈவன் இப்போது ஏசியாவில் கால் வச்சுருக்காரு வியட்நாமில். சீனா வந்து
பெரிய அளவில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளோடு நட்பு பாராட்ட முடியல அப்படின்னாலும், ரஷ்ய அதிபர் புடின் வந்து தொலைதூரத்தில் இருந்தால் கூட கச்சா எண்ணெய் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையின் மூலியமாக இந்தியாவோடு நெருங்கிய நட்புறவில் இருக்கார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த ஆயுத பரிமாற்றம் அப்படிங்கிறதும் இராணுவ தளவாடங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏசியன் சைடில் வியட்நாம் ஏரியாவுக்குள்ளே ரஷ்ய அதிபர் என்ட்ராயிருக்கிறது அப்படிங்கிறது ஏசியா கண்ட்ரீஸ்லையும் அவருடைய நட்பு வந்து விஸ்தரிக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறாரு அப்படின்னு. இது எல்லாமே வந்து ரஷ்யாவினுடைய அதிபர் வந்து உலகத்தினுடைய சமாதான நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக எதிர்கொள்கிறார் அப்படின்னும், பட் அமெரிக்கா வந்து உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் போகிற இடங்களில் போகிற போகிற மட்டுமே விரும்புகிறது அப்படிங்கிற பிம்பத்தையும் இப்போ உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. அதனால தான் ரஷ்யா அமெரிக்காவினுடைய ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய அந்த டாலருடைய மதிப்புங்கிறது சரிவரைந்து இன்றைக்கி எல்லா நாடுகளுமே அவங்களுடைய நாணயங்களையும் அவங்களுடைய பணத்தையும் வைத்தே இன்னொரு பொருளை வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த வகையில் அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்டாக பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு இருந்தது, அது தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் மற்ற நாடுகளுக்கு இருக்குது. ரஷ்ய அதிபருடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவே அறியப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பலம் அப்படிங்கிறதும் இந்த பிஎஸ் பிளாட்டூம் அப்படிம்பாங்க, அந்த ஹேஷ்டேக்கோடு நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஎஸ் பிளாட்டூன் குரூப்பில் நீங்களும் இணைஞ்சு தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா விஷயங்களில் இடர்பாடான நேரங்களில் எல்லாத்துலேயுமே உங்களுடைய லைக்ஸும் உங்களுடைய ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய கமெண்ட்டும் தான் வாழ்த்துக்கள் தான் எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.